பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மாலை நேர ஆராதனையிலே உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகத்துவமான இரட்சகருக்கு ஸ்தோத்திரம், வாக்குமாரா ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஓ தேவனே, இந்த மாலையிலே நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய நாமத்தை அதிகம் அதிகமாய் மகிமை படுத்துங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்கள் சமூகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்கள் கிருபையினால் எங்களை மூடுங்கப்பா. உம்முடைய இரக்கத்தினால எங்களை மறைச்சிக்கோங்கப்பா. உங்கள் தயவு எங்களை சுற்றிலும் இருக்கட்டும்ப்பா. உங்கள் இரத்தத்துக்குள்ளே எங்களை மறைச்சி வச்சு எங்களை பாதுகாத்து எங்களை காப்பாற்றி எங்களை பராமரித்து எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறோம்ப்பா. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவரே ஆராதனையிலும் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் அல்லவா? ஒவ்வொரு ஆராதனையிலும் நீர் எழுந்தருளுகிறீர் அல்லவா? அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ராஜாவே, நீங்களே மகிமைப்படுங்க, உங்கள் நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உங்கள் பொறுப்பான கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரால் முடியாதது, ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் ஆண்டவரால் முடியும், எல்லாம் ஆண்டவரால் கூடும். சகலத்தையும் செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். அந்த பெரியவராகிய சர்வ வல்லவராகிய இஸ்ரவேலின் ராஜாவை நாங்கள் முழு உள்ளத்தோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீங்கள் மட்டும் மகிமைப்பட்டு உங்கள் நாமத்தை உயர்த்தும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம், பொறுப்படுத்து கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் உற்சாகமாய் ஆராதனை செய்யலாம், அவரை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை உயர்த்தலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தம்பி மெல்சிஸ் நம்மை ஆராதனையில் நடத்துவார். அவரோடு சேர்ந்து ஆராதித்து தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த வேலையில் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த மாலை ஆராதனையிலும் நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சபைக்கு வர முடியாத சூழ்நிலையினால நம்ம எல்லாரும் தேவனை வீடுகளிலேருந்து ஆராதிக்க போகிறோம். இந்த வேலையில் நம்ம சந்தோஷமாக நம்ம இருக்கிற இடத்துல உன்னதமான தேவனை உயர்த்தி நம்ம உற்சாகமாக ஆராதிப்போமா? ஒரு தெரிந்த ஒரு பாடலை பாடினாலும் நம்ம உற்சாகமாக நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாம். மகிழ்ந்து களி கூறு, மனமே பயம் வேண்டாம், மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா. ரொம்ப பழைய பாடல், சபையில் நம்ம இருந்தால் நல்லா உற்சாகமாக பாடலாம். அதே போல் வீடுகளில் நல்லா குடும்பமாக சேர்ந்து நல்லா கைகளை தட்டி தேவன் நம்ம மத்தியில் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமேன். நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறாரு. உங்களோட பர்சனல் லைஃப்பில் தேவன் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். இந்த சபையில் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். நம்ம வாழ்க்கையில் உலகத்தார் முன்னாடி நம்ம ஆண்டவனில் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தப் போகிறார். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக நம்ம உற்சாகமாக பாடுவோமா? ஓம், மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு, மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு, மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு,
மகனே பயம் வேண்டாம் மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் தேவனை நினைத்து கலங்காதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு தேவனை நினைத்து கலங்காதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே கொடுப்பவர் உண்டு கொண்டாடு கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே கொடுப்பவர் உண்டு கொண்டாடு மகிழ்ந்து களிகூரு மகளே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூரு மகனே பயம் வேண்டாம் மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் எல்லாரும் சொல்லுவோமா ஓ மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு சேஃப்காடு அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு சேஃப்காடு தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு மகிழ்ந்து களிகூரு ஓ மகளே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூரு மகனே பயம் வேண்டாம் மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மகிழ்ந்து களிகூரு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூரு மகனே பயம் வேண்டாம் மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவன் இயேசு உன் நடுவில் செய்திடுவார் மீனின் வயிற்றில் யோனா போல் பூனி குறுகி போனாயோ மீனின் வயிற்றில் யோனா போல் பூனி குறுகி போனாயோ பலியிடு துதியை சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு பலியிடு துதியை சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு மகிழ்ந்து களிகூரு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூரு மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மகிழ்ந்து களிகூரு கரங்களை தட்டி மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூரு சந்தோஷமா மகளே பயம் வேண்டாம் மன்னவன் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் நிலையான நகரம் நமக்கில்லை வரப்போகும் நகரை நாடுகிறோம் நிலையான நகரம் நமக்கில்லை வரப்போரும் நகரை நாடுகிறோம் இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம் இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம் மகிழ்ந்து களிகூரு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூரு மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மகிழ்ந்து களிகூரு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூரு எல்லாரும் சொல்லுவோமா ஓ மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு பெரிய காரியம் செய்திடுவார் துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம் துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம் துதிகளை அரியணை ஆக்கிடுவார் வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார் துதிகளை அரியணை ஆக்கிடுவார் வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார் மகிழ்ந்து களிகூரு கரங்களை தட்டி மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூரு மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மகிழ்ந்து களிகூரு கரங்களை தட்டி மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிகூரு மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு பெரிய காரியம் செய்திடுவார் அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு சேஃப்காடு அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு சேஃப்காடு தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு மகிழ்ந்து களிகூரு ஓ மகளே பயம் வேண்டாம்
மகிழ்ந்து களி கூறு கரங்களை தட்டி மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மகிழ்ந்து களி கூறு ஓ மகளே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் அல்லேலூயா மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் ஆமே அல்லேலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த வேளையில மகிழ்ந்து களி கூர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்கணும் துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாட்காலி போடுகிறோம் தேவன் அதை அரியணையாய் மாற்றி நம்மோடு அமர்ந்து அவர் மகிழ்ந்திடுவார் அல்லேலூயா இந்த வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடத்துல தேவன் நம்மளோடு அமர்ந்து அந்த இடத்த ஒரு பிரசன்னமுள்ள ஒரு இடமா மாற்றி நம்மளோடு சேர்ந்து ஆராதித்து மகிழ்ந்துடுவார் இது வந்து எப்போ நடக்கும்னா ஒரு உற்சாகத்தோடு ஒரு முழு மனதோடு நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நடக்கும் எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரு பாடல் பாடுவோமா பிளவானா என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம் இந்த பாடல் ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடலாக இருக்கிறது ஏலேஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஆமே இப்பதான் நம்ம பாடணும் பெரிய காரியம் செய்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் ஏலேஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் அவர் ஏலேஸ்வரன் அல்லேலூயா பலவானா என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் பலவானா என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் இஸ்ரவேலின் மகிமைகளை உயர்த்தி யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் எனக்காக உங்களுக்காக தேவன் யுத்தங்களை செய்ய தயாராக இருக்கிறார் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் இஸ்ரவேலின் மகிமையவர் இஸ்ரவேலின் ஏலேஸ்வரன் ஓ ஏலேஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே ஏலேஸ்வரன் துதிகளில் வாசம் செய்பவரே ஏசூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே ஏசூரன் எங்க துதிகளில் வாசம் செய்பவரே ஓ பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே சந்ததி மேல் உமாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் சந்ததி மேல் உமாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே ஊற்றி ஊற்றி கரங்களை தட்டி சொல்லுங்க ஏலேஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே ஓ யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே ஓ யேசுரன்
வாயை திறந்து எனக்காக யாவை செய்து முடித்தவரே சூரன் துணிகளில் வாசம் செய்பவரே நீ என் தாசன் என்றவரே நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே நீ என் தாசன் என்றவரே நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே யாவையும் மன்னித்திரே சாபங்கள் யாவையும் நீக்கிறீரே பாவங்கள் யாவையும் மன்னித்திரே சாபங்கள் யாவையும் மீட்டுக் கொண்டேன் சொல்லுங்க மீட்டுக் கொண்டேன் கரங்களை தட்டி ஓ யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்க துதிகளில் வாசம் செய்பவர் எனக்காக முடிப்பவரே எங்க துதிகளில் ஓயேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்க துதிகளில் வாசம் செய்வார் பயப்படாதே பயப்படாதே என்றவரே உடான் உன்னை மறவேன் என்றவரே பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே சந்ததி மேல் உன் மாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் சந்ததி மேல் உன் மாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே யேசுரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே யேசுரன் எங்க துதிகளில் யேசுரன் ஓ யேசுரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே யேசுரன் எங்க துதிகளில் வாசம் செய்பவரே என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் பலவானா என்னை மாற்றினவர் நீதிமான் என்று எனக்காக எனக்காக செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் இஸ்ரவேலின் மகிமையவர் தட்டி ஓரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்க துதிகளில் வாசம் செய்பவரே யேசுரன் யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்க துதிகளில் வாசம் செய்பவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம் அப்பாக்கு எல்லா கரங்களை உயர்த்தி ஏலேஸ்வரன் எனக்காக யாவையும் செய்பவர் தேவன் யாரையும் பாகுபாடு பார்க்கறது கிடையாது இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் இல்லை தேவனுடைய பிள்ளையா நீங்க தெரிந்தெடுத்த பட்ட பிறகு நீங்க அவருடைய சமூகத்தில் நீங்க வந்துட்ட பிறகு அவரை தேடி நீங்க ஓடி வந்துட்ட பிறகு அவர் உங்களை பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உங்களுக்காக தேவன் எல்லா காரியத்தையும் செய்கிறார் எந்த பாகுபாடும் இல்லை எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லை தேவனுடைய ராஜ்யத்திற்காக இவன் இவ்வளவு கொடுக்குறான் இவங்க இவ்வளவு கொடுக்குறாங்க என்ற பாகுபாடெல்லாம் தேவன் கிட்ட இல்லை ஏலேஸ்வரன் எனக்காக யாவையும் செய்பவர் உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு தேவன் உண்மையுள்ள ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார் எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கி வாழ்க்கையில எப்படி அவங்க எல்லா காரியத்தையும் செய்கிறாங்களோ அதே போல தேவன் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் எல்லாம் நன்றி சொல்லுவோமா
நம்ம பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் நம்மளால பிரெடிக் பண்ண முடியல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளால சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் போது தேவன் சொல்லுகிறார் இந்த ப்ராஃபெட்டிக்கல் வேர்டை இந்த பாடல்ல இருக்கு பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே நீ பயப்படாதப்பா மனிதர்கள் மறக்கலாம் சூழ்நிலைகள் மாறி போகலாம் ஆனால் நான் மறக்க மாட்டேன்னு உங்க வார்த்தை சொல்லியிருக்குப்பா இந்த பாடல்ல சொல்லியிருக்குப்பா நாங்கள் அறிக்கை செய்கிறோமாப்பா என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாங்கள் மறிக்கும் மட்டும் நீங்க எங்களோடு இருந்து எங்களை மறக்காம நீங்க எங்களை நடத்தி சொல்லுங்க எல்லாம் வாயிலை திறந்து சொல்லுவோமா பயப்படாதே என்றவரே நானும் உன்னை மறவேன் என்றவரே பயப்படாதே என்றவரே நானும் உன்னை மறவேன் என்றவரே சந்ததி மேல் உம்மாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் சந்ததி மேல் உம்மாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே ஊற்றி ஊற்றி கரங்களை உயர்த்திய யேசுரன் யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்வார் வாசம் செய்பவரே யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே ஓ யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே பலவீனமான பாத்திரமாக இருந்த பலவான மாற்றிங்கப்பா நான் தலை குனிந்த இடங்கள்ல என்னை தலை நிமிர்த்தி நீங்க நடக்க செய்தீங்களேப்பா ஒரு தகப்பனை போல் என்னை தூக்கி சுமந்தீங்களேப்பா எப்படி நான் நன்றி சொல்லுவேன் எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுவோமா பலவீனமான பாத்திரமாக இருந்த என்ன பாவத்துல விழுந்திருந்த என்ன நடக்க தெரியாத என்ன நடக்க கற்றுத்தந்தப்பா போதித்து நடத்துறீங்களேப்பா நீங்க நான் நன்றி சொல்லுகிறப்பா இந்த வேளையில ஹல்லேலூயா ஓ ரபஸ் பஸ் கதரமரதரமா ஓ ரிதரமரதரபஸ் கதரந்தரமா ஓ ரேபரபஸ் கதரந்தரமா வாயிலை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்களே இந்த வேளையில தேவன் உங்களுக்கு அவருடைய அந்நிய பாஷைகளால் நினைப்பிருந்தார்னா இஃப் யூ ஆர் பிளஸ்ட் வித் டங்ஸ் நீங்க வாயிலை திறந்து வெட்கப்படாம உங்க வீடுகள்ல குடும்பமாக சேர்ந்து பேசுங்களே ஓ ரிதரமரபஸ் கதரந்தரதரபா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஒரு தகப்பனை போல பிள்ளைகள் எப்படி நடத்தி சொல்வாரோ அன்பாக அரவணைத்து உங்களுடைய தயவாளரை நடத்தி சொல்றீங்களேப்பா அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா இந்த வேளையில் உங்களை ஆவியாளையை நடத்தி சொல்றீங்களே அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா உங்களுடைய வசனத்தாளரை நடத்தி சொல்றீங்களே அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா நான் உன்னை மறவேன் என்றவரே நீங்க என்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிருக்கிறீங்களே அப்பா அதுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா மனிதர்களைப் போல அல்ல நீங்க எனக்கு தேவனாக இருக்கிறபடியினால் என்றென்றைக்கும் நீங்க நடத்தி சொல்வீங்கன்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது எல்லாம் வாயிலை திறந்து சொல்லுங்க ஓ அல்லேலூயா ஓ கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே சொல்லுங்க கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே ஓ எல்லாம் சொல்லுவோமா சந்தோஷமா அப்பாவை பார்த்து தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே ஓ தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீ கரங்களை தட்டி சொல்லுங்க ஓ கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் 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 நீரே
தேவனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பே அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயமே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கேடகம் கேடகம் நீரே ஓ தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் சொல்லுங்க தலை தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பண்ணி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விட மாட்டீர் சொல்லுங்க ஓ தகப்பண்ணி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விட தகப்பண்ணி ஓ தகப்பண்ணி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விட மாட்டீர் தகப்பண்ணி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விடம் கேடகம் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமை நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமை நீரே தலை நிமிர செய்பவர் 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 நீரே எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை எல்லாரும் சொல்லுவோமா நான் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பண்ணி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விட மாட்டீர் தகப்பண்ணி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விட மாட்டீர் கரங்களை உயர்த்தி கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர
செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே எல்லாம் சொல்லுவோம் வாய்களை திறந்து தலை நிமிர செய்பவர் கேடகம் மகிமை தகப்ப நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறார் நம்மளை தள்ளாட விட மாட்டார் நம்மளை தள்ளாட விட மாட்டார் பாடலை விதமாக சொல்லுகிறது ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கேட்டா பேர் அமைதி பாதுகாக்குது எதை குறித்தும் கலங்காமல் நான் ஸ்தோத்தரிக்க போறேன் என் அறிவு கெட்டாத ஒரு பேர் அமைதி என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்னால புரிந்து கொள்ள முடியாதது சம்திங் ஐ கனாட் ஃபேத்தம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு மேல இருக்கிறது என்னுடைய மனிதனின் இந்த மூளையை வச்சு என்னால புரிஞ்சு கொள்ள முடியாது அந்த காரியத்தை அறிவு கேட்டா பேரமைதி என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது இந்த தேவன் நம்மளோடு இருக்கிறாருங்க இந்த வேளையில இந்த மாலை வேளையில நீங்க ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப வருந்தி கொண்டிருக்கலாம் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப பயந்து கொண்டிருக்கலாம் இதனால என்ன கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் உன் அறிவு கெட்டாத ஒரு பேரமைதி மூலமா உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் பா நான் சம்திங் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த வேளையில எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா கேடகம் நீரே மகிமையும் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே ஆமாப்பா தலை நிமிர செய்பவர்ப்பா நீங்க எதற்கும் நான் கலங்காமல் நான் ஸ்தோத்தரிக்க போகிறேன் இந்த காரியத்தை குறித்து நான் வருந்தாம உண்மை ஆராதிக்க போகிறேன்ப்பா உங்க சேவையை நான் செய்ய போகிறேன்ப்பா இந்த நாமினால நான் உங்களை ஆராதிக்க போகிறேன்ப்பா இந்த நாமினால நான் உங்களை உயர்த்த போகிறேன்ப்பா வேற எவர் யூ ஆர் நீங்க எங்க இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி உண்மையாக இந்த வேளையில தேவன் நோக்கி நீங்க பாருங்களேன் ஒரு 5 நிமிடங்கள் கவன சிதறல் இல்லாம தகப்பன நோக்கி என்னையும் நீங்க தெரிந்து கொண்டீங்களேப்பா பாத்திரம் இல்லாத என்னையும் நீங்க மறக்க மாட்டேன்னு சொல்றீங்களேப்பா அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன்பா எல்லாரும் சொல்லுவோமா ஓ அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட என்னை பிரித்தெடுத்தீ ஆராதிப்பேன் அதை எண்ணியே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை கரங்களை உயர்த்தி என்னை அழைத்து
உயர்த்தி வைத்தீர் என்னில் என்ன எல்லாரும் சொல்லுமா நன்மை கண்டி ஓனை அழைத்து உயர்த்தி வைத்தீர் அடியும் ஓ அடியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜியப்பட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீரே அடியும் என் உதடுக கொண்டு அடியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீரே ஆராதிப்பேன் அதை எண்ணியே அதை எண்ணியே உமை மட்டுமே ஆராதித்தே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை கரங்களை உயர்த்தி சேவைக்கனை அழைத்தீரமானே உம் சேவைக்கனை அழைத்தீ அழியும் இந்த கைகளை கொண்டு அழியாத இந்த ராஜ்யத்தை கட்ட நீங்க தெரிஞ்சிருந்தீங்களேப்பா அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அழியும் இந்த உதடுகளை கொண்டு அழியாத உம்முடைய வார்த்தையை பேச உம்முடைய வார்த்தையை சொல்ல உம்முடைய வார்த்தையை கொண்டு போய் நாங்கள் பல ஜனத்தாருக்கு சேர்க்க இது உதவி செய்கிறீர்கள் அப்பா எத்தனா இருந்தேனே நீங்க தெரிந்தெடுத்தீங்களேப்பா அதுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த வேலையை நீங்க ஆசீர்வதித்து தாங்கப்பா என் வாழ்க்கையில என்ன நன்மையை நீங்க பார்த்தீங்கன்னு தெரியல என்ன குணாதிசயத்தில் என்ன நன்மையை நீங்க பார்த்தீங்கன்னு தெரியல ஆனாலும் நீங்க என்னை தெரிந்தெடுத்து உயர்த்தி வைத்ததுக்காக நன்றி அப்பா மீண்டுமாக என்னை மறவாமல் நீங்க நடத்துங்கப்பா நிச்சயமாக உங்களுடைய வார்த்தை எங்களோடு இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கிருபையால நடத்தி மகிமையில் எங்களை கொண்டு போய் சேருங்கப்பா இந்த ஆராதனையில் உங்களுடைய பிரசனம் அதிகமாக இருக்கிறது வீடுகளில் ஆராதிக்கிறவர்களோடு நீங்க இடைப்படுங்கப்பா உங்களோடு நீங்கள் பேசுங்க தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக உங்களோட பேசட்டும் அப்பா வார்த்தையில் உள்ள வல்லமை இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில ஊடுருவட்டும் அப்பா நீங்கள் உங்களோட பேசி இடைப்படுங்க ஆசீர்வதிங்க இந்த ஆராதனையை இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஹல்லேலூயா ஒரு உற்சாகமான ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்தலாம் ஹல்லேலூயா ஆண்டவர் ரொம்ப நல்லவர் கர்த்தர் கொடுத்த இந்த உற்சாகமான ஆராதனைக்காக நன்றி இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5 தான் பெத்லகேம் என்கிற வார்த்தை வருகிறது நிறைய இடங்களில் இருக்கிறது ஒவ்வொன்றாக நாம் படிக்கலாம் பெத்லகேம் என்கிற ஒரு சிறிய பட்டணம் இஸ்ரவேல் நாட்டில் எருசலேம் வந்து ஒரு கிரேட் சிட்டி மிகப்பெரிய பட்டணம் ஆனால் பெத்லகேம் ஒரு சின்ன பட்டணம் ஒரு ஸ்மால் டவுன் அது அந்த சிறிய பட்டணத்தில் பற்றி பைபிளில் நம்ம படிக்கிற வேளையில் மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு
என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பைபிள் சொல்லுது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. பிரைஸ் அல்லாஹ். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பெத்லகேமுக்கு ரெண்டு பேர் இருக்குது. பெத்லகேம்னு சொல்கிறாங்க அந்த ஸ்மால் டவுனை, எப்ராத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு இடம் பெத்லகேம். பெத்லகேமை பற்றி நிறைய சரித்திரங்கள் இருக்குது, நிறைய மூவிஸ் இருக்குது. பெத்லகேம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய சம்பவங்களை எல்லாம் நமக்காக பலர் பல கண்ணோட்டங்களில் எழுதியிருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு பிரயாணம் பண்ணி போகிற ஜனங்க நிச்சயமாக பெத்லகேம் பார்த்துட்டு தான் வராங்க. இயேசு இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு மக்கள் சொல்லும்போது, அவங்க வழிகாட்டிகள் அவர்களுக்கு சொல்லும்போது ஜனங்கள் ஒரே சந்தோஷம். ஓ, இயேசு பிறந்த இடமா, அங்கே வந்திருக்கிறோமா நம்ம என்று மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பெத்லகேமை நினைத்து. இந்த ராத்திரி நேரத்தில் நான் சொல்கிறேன், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும். யூதேயாவில் ஆயிரக்கணக்கான பட்டணம் இருக்கிறது. அந்த ஆயிரக்கணக்கான பட்டணங்களில் இந்த பெத்லகேம் ஒரு சின்ன பட்டணம். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு சின்ன பட்டணம். ஏன் நான் சந்தோஷமாக இதை பற்றி சொல்லுகிறேன் என்றால், பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அது அர்த்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்பத்தின் வீடு அந்த பெத்லகேம், அது ஒரு சின்ன இடம். ப்ரைஸ் அல்லாஹ். நீங்கள் பல நேரங்களிலே பெரிய பெரிய பட்டணங்களை பார்க்கிறீர்கள். சிறிய சிறிய டவுனுக்கு போனீங்கன்னா அவைகளெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே வித்தியாசமான கலாச்சாரம் இருக்கும், மக்கள் கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருப்பார்கள். அவர்கள் கன்சர்வேட்டிவ் பீப்புளாக இருப்பார்கள். ரொம்ப கூட ரொம்ப ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகளோடு மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் தான். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, பெத்லகேமே யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும். யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் சொல்கிறேன் நான். அது ஒரு அப்பத்தின் வீடு என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பெத்லகேமை பற்றி நாம் நல்லா ரொம்ப டீப்பாக படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, ரூத் புஸ்தகத்துக்கு போனால் பெத்லகேம் பற்றி ரொம்ப நல்ல இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம போகலாமா? ரூத் புஸ்தகத்துக்கு போகலாம். அங்கே பெத்லகேமை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம படித்து கொஞ்சம் தியானம் பண்ணுவோம் இன்றைக்கி. அல்ல, அந்த மாலையில் நிதானமாக என்னோடு கூட நீங்கள் தியானிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே நீங்கள் பாருங்கள், ரூத் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் ரெண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ப்ரைஸ் தி லார்ட். அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய ரெண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன், யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே
இருந்து விட்டார்கள். பைபிளில் நாம் பெத்லகேம் பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு தாட் இங்கே தான் ரொம்ப நல்லாவே இருக்கு. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்கள் அது. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. நான் சொன்னது போல இந்த பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. இப்போ அப்பத்தின் வீட்டிலேயே அப்பத்துக்கு பிரச்சனை. அப்பத்தின் வீட்டிலேயே அப்பத்துக்கு பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறது? அப்பத்தின் வீடு ஒரு வார்த்தையில் சொல்லாமா? சேலத்துலேயே மாம்பழத்துக்கு பிரச்சனைனா என்ன பண்ண முடியும்? சேலம் மாம்பழத்துக்கு பேர் போன இடம். சேலத்துலேயே மாம்பழம் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகிறது? ஒரு ஊரை எடுத்துக்கோங்க, திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸ்ஸு. திருநெல்வேலியே அல்வா இல்லாமல் போயிடுச்சுன்னா? ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை அது, அப்பத்தின் வீடு. அங்கேயே அப்பம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? பெத்லகேம் ஒரு சிறிய பட்டணம். அங்கே ஒரு குடும்பம் வசித்தார்கள். ஒரு அற்புதமான ஒரு யூத குடும்பம் அங்கே இருக்கிறார்கள். அந்த யூத குடும்பம், அந்த புருஷனுடைய பெயர் எலிமலேக்கு, மனைவிக்கு பேர் நகோமி. ஒரு ரெண்டு பையங்க, ஒருத்தன் மக்லோன் ஒருத்தன் கிலியோன். இப்படியாக அந்த குடும்பம் அங்கே இருக்கு. அவங்களுக்கு பஞ்சம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு எங்கே செழிப்பாக இருக்குதோ அங்கே போகலான்னு தானே நினைப்பீங்க? எப்போவுமே பஞ்சம் வந்த உடனே நம்முடைய இடத்த மாற்றிக்கொள்வது நம்முடைய பழக்கம். அது இன்றைக்கி நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும். பஞ்சம் வந்தால் இடத்த மாற்றிக்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்துச்சு. ஆபிரகாமின் நாட்களில் அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்த பொழுது பைபிள் சொல்லுது ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டார். பஞ்சத்துக்கு பயந்து இன்னொரு ஊரில் போய் பஞ்சம் தீர நம்ம கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு போயிட்டார். ஆனால் பஞ்சம் தீந்துருச்சு. வாழ்க்கையில், குடும்பத்தில், உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வந்துட்டார். பல வேளைகளில் நாமும் கூட என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அன்றைய பிரச்சனை தீர்ந்துட்டா போதும், அன்றைய சூழ்நிலையை மாற்றிட்டா போதும், அப்படி தான் பஞ்சத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உண்மை, நான் பஞ்சத்தில் இருந்தால் கூட நான் இருக்கிற இடத்துலையே இருக்கணும். ஒருவேளை என் வீட்டில் கஷ்டம் இருக்கலாம், அதுக்காக நான் என் வீட்டை விட்டு ஓடிட முடியுமா? சொல்லுங்க. என் சபையில் ஒரு பஞ்சம் இருக்கலாம், அதுக்காக சபையை விட்டு ஓடிட முடியுமா? நான் பஞ்சம் என்பது இடமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய பாடத்தை அது கற்றுக் கொடுக்கும் என்று ஏன் நாம் நம்பக்கூடாது? பஞ்சம் நம்முடைய வாழ்க்கை இடமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அது ஏதோ ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், நான் ரொம்ப தாழ்மையாய் சொல்லுவேன், உண்மையிலேயே அது ஒரு புதிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஈசாக்கை பற்றி நம்ம படிக்கிறோம். தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த பஞ்சம் இருக்கிற தேசத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலன் பெற்று கொண்டான். இப்படி சொல்லுகிறேன், பஞ்சத்தை பார்த்து நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸுக்கு போயிடாதீங்க. சூழ்நிலையை பார்த்து
எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து எதிர்மறையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய தொடங்கிடாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து ஐயா இனிமேல் இங்கே இருந்தால் சரியாக வராது, இனிமேல் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நமக்கு நல்லா வராது அப்படின்னு ஏதாவது வேற ஒரு இடத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று சூழ்நிலை நிமித்தமாக யோசிக்காதீர்கள். அதற்கு பதிலாக இருக்கிற இடத்திலிருந்தே பஞ்சத்திலே நான் வெற்றி காணப் போகிறேன் என்று யோசியுங்கள். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடமே அப்பத்தின் வீடு தான். அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் வந்திருக்கிறது என்றால் அதில் ஏதோ ஒரு தேவ நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்பத்தின் வீட்டிலேயே பஞ்சம் வந்திருக்கிறது என்றால் அதில் ஏதோ ஒரு சில வெவ்வேறு விஷயங்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் வரும்போது நீங்கள் வேறொரு இடத்தை தஞ்சமாக தேடி ஓட வேண்டாம். பஞ்சத்திற்கு தஞ்சம் எங்கும் இல்லை, பஞ்சத்திற்கு தஞ்சம் பஞ்சம் இருக்கிற இடத்திலேயே தான். அல்லேலூயா சொல்வோமா? அப்பத்தின் வீடு, ஆம், அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு, அப்பம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அப்பம் இருக்கு. இயேசு சொன்னார், நான் தான் ஜீவ அப்பம்னு சொன்னார். அழகான வார்த்தை, ஜீவ அப்பம் நான் தான் அப்படின்னார். ஓ ஆண்டவரே, நீங்கள் தான் ஜீவ அப்பமா? ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்லை, அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு சிம்பலைஸ் பண்ணி காட்டுகிறது. அப்பம் தேவனுடைய வார்த்தையை உருவகப்படுத்தி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் அப்பம் என்று சிந்திக்கும் போதெல்லாம் கூடவே தேவனுடைய வார்த்தையையும் நாம் யோசிக்க வேண்டும். அப்பத்தின் வீடு. இப்பொழுது பெத்தலகேமையும் உங்களையும் ஒன்றாக நான் இணைக்க விரும்புகிறேன். பெத்தலகேம் என்றால் எருசலேமில் இருக்கிற பட்டணம் அல்ல. பெத்தலகேம் என்றால் நான் தான் பெத்தலகேம். காரணம் என்ன? எனக்குள் இயேசு பிறந்தாரியா? இயேசு பிறந்த இடம் தானே பெத்தலகேமே. அப்ப எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறாரு, நான் தான் அந்த பெத்தலகேம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு பிறந்திருந்தார்னா நீங்கள் தான் அந்த பெத்தலகேமு. ஏன் நினச்சிக்க கூடாது, பெத்தலகேம் எங்கேயோ இருக்குப்பா, பெத்தலகேம் அது அப்பத்தின் வீடா, பெத்தலகேம் இயேசு பிறந்த இடமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு போய் பார்க்கறதுக்கு எது வசதி இருக்குது? பேண்டமிக் மேலே வந்துருச்சு, காசு இருந்தால் கூட இனிமேல் நம்ம போய் பெத்தலகேமை பார்க்க முடியுமா? சிலர்லாம் பெத்தலகேம் பார்க்காம அழுதுகிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறேன், பெத்தலகேமே நீ தான். நம்ம என்னையா போய் பெத்தலகேமை பார்க்கறது? நான் தாயா பெத்தலகேமே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு பெத்தலகேமா அழைச்சதுக்காக கர்த்தரை நான் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட சோதரிக்கிறேன். கர்த்தர் என்னை ஒரு பெத்தலகேமா அழைச்சதற்காக நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். பெத்தலகேமாகிய எனக்குள்ள கர்த்தர் வாழ்கிறார். பெத்தலகேமிலே பிறந்த ரட்சகர். ஹல்லேலூயா. அப்போ பாடுவோம்ல கிறிஸ்மஸ் பாட்டு, இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம், இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம், பூசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம், பூசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஒரு முறை பாடலாமா? இயேசு
பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரனாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரனாவியில் மகிழ்வோம். பரனாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பார்த்தீங்களா, இயேசு பிறந்தார் உள்ள மதியில். அப்பவே பாடிட்டாங்க அந்த அம்மா சாரால் நவரோஜி அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பாடிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இயேசு பிறந்தார் உள்ள மதியில். இந்த உள்ளந்தான் பெத்லகேம். இந்த உள்ளத்தில் இயேசுவும் வாழ்கிறாரு. அவருடைய வார்த்தையும் இந்த உள்ளத்தில் தான் நான் சுமக்கிறேன். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, இருதய வேதத்தை இருதயத்திலே பதித்தவர்களே, வேதத்தை இருதயத்திலே பதித்தவர்களே. விசுவாசிகள் யார் தெரியுமா? வேதத்தை இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிற ஜனங்கள் தான் விசுவாசிகள். பதிஞ்சிருச்சியா வேதம் என் பைபிளில்? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் வாயிலிருந்து வசனம் வரும் யா. என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என் வாய் அவருடைய வார்த்தையை மட்டும்தான் யா பேசும். ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என் கர்த்தருடைய வார்த்தை என் வாயை விட்டு நீங்கவே நீங்காது. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் சொல்றார், இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அவர் என்ன வைக்கிறாரு? நம்ம இதயத்தில், நம்ம வாயில தெரியுமா? வார்த்தைகளை வைக்கிறார். பெத்லகேமின் நாயகர் அவர். அவர் பேசினாரே, அவர் பேசினது போல அன்னைக்கு அவரை பிடிக்க போனவனுங்க வந்து சொன்னானுங்க. அவரை பிடிச்சிக்கிட்டு வராம வெறுங்கையா ஆபீசர்ஸ்க்கு முன்னால வந்து நின்னானுங்க. அவங்க கேட்டாங்க, என்னையா இயேசுநாதரை பிடிச்சிட்டு வர சொன்னா எல்லாம் வெறுங்கையா வந்து நிக்கிறீங்க? அவனுங்க சொன்னானுங்க, ஐயா நாங்க பிடிச்சிக்கிட்டு வரணும்னு தான் நினைச்சோம், ஆனா அந்த மனுஷன் பேசுற மாதிரி இதுவரைக்கும் ஒருத்தர் கூட பேசி நாங்கள் கேட்கல. அதனால் அவரை பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு மனசு இல்லாமல் திரும்பி வந்துட்டோம். நான் நினைக்கிறேன் அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க டியூட்டியில் ஒழுங்காக கடமையை செய்யாததுனால அதிகாரிகள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏண்டா இயேசுநாதரை பிடிச்சிக்கிட்டு வானா? எங்களுக்கே வந்து கதை கொடுத்துக்கிட்டு அவர் பேசுகிற மாதிரி ஒருத்தரும் பேசுனதை நாங்கள் பார்த்ததில்லை, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கடா வந்திருக்கீங்க, வேலைக்கு வச்சா வேலையே செய்யுங்கடா அப்படின்னு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க சில மாதங்கள். அப்படிதான் நினைக்கிறேன் அன்பானவளே. கொஞ்சம் நாம் அதை பற்றி யோசித்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பெத்லகேமின் நாயகர் இருக்கிறாரே, அவர் அவ்வளோ அழகாக பேசுவார். அந்த பெத்லகேமின் நாயகர் மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த பெத்லகேமின் நாயகரை போல பேச ஒரு ஆள் கூட கிடையாது. எனவே இந்த அருமையான ராத்திரியிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு தான் நம்முடைய பெத்லகேமின் நாயகராக இருப்பதனால் அவரை மாதிரி ஒருத்தரும் பேச முடியாது. அவருடைய வார்த்தை, நான் தான் அந்த அப்பத்தின் வீடு. இயேசு எனக்குள்ளே பிறந்தால் நான் பெத்லகேம். அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? இயேசு எனக்குள்ளே பிறந்தால் நான் பெத்லகேம். இயேசு எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நான் தான் அந்த பெத்லகேம். அப்படியானால் அதுதானே வார்த்தையின் வீடு? நான் தானே வார்த்தையின் வீடு? பிரைஸ் தி லார்ட். என் இருதயம் வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது என்று யோபுவின் புஸ்தகத்திலே எலிகு சொல்லுகிறான். என் இருதயம் வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது. ஓ பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய மனுஷனுடைய மனுஷனாகிய பவுலுடைய வாயிலே அவருடைய வார்த்தைகள் நிறைந்திருந்தது. அவருடைய வார்த்தைகளை அந்த மனிதன் பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வார்த்தைகளால் அந்த மனிதன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். வார்த்தைகளால்
அந்த மனிதன் நிறைந்திருந்தார். அன்பானவளே, இந்த நேரத்திலும் உங்களுக்கு நான் எல்லா அன்போடும் எல்லா தாழ்மையோடும் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். உங்கள் இருதயம் பெத்தலகேமாய் இருக்கிறது. உங்கள் இருதயத்திலே ஆண்டவர் வாழ்கிறார், ஆண்டவர் பிறந்திருக்கிறார். மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்திற்குள்ளே அவருடைய வார்த்தைகள் நிறையா இருக்கிறது. வார்த்தைகளால் நிரப்புங்க இதயத்தை, வார்த்தையால் நிரப்புங்க இதயத்தை, வசனங்களால் நிரப்புங்க இதயத்தை. வார்த்தைகளால் நிரப்பி நிரப்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதயத்தை வார்த்தைகளால் நிரப்பி நிரப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதயத்தை வார்த்தைகளால் நிரப்பி நிரப்பி ஆண்டவரை கனப்படுத்துங்க. உங்கள் இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைகளாலே நிறைந்திருக்கட்டும் என்று இந்த மாலையிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்படியே வார்த்தைகளால் நிறைந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, அங்கே பெத்லகேமிலே பஞ்சமே வந்து விட்டது. உங்கள் இருதயத்தில் ஒரு பஞ்சம் வரக்கூடாதுங்க. என்ன பஞ்சம் வரக்கூடாது தெரியுமா? வார்த்தை என்கிற பஞ்சமே உங்கள் இதயத்தில் வரக்கூடாது. உங்கள் இருதயத்தில் எப்பவும் வசனம், வசனம் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்க வேணும். வசனம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதோ நான் உன்னை தாயின் கருவிலே கண்டுபிடித்தேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் புரளுவதில்லை. அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்படி வார்த்தைகளால் இதயம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகில் அன்பு கூர்ந்தார். இதயம் வார்த்தைகளால் நிறைந்திருக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இதயத்தில் வார்த்தை பஞ்சம் வராம பார்த்துக்குங்க. சொல்லணும், அல்லேலூயா. சங்கீதக்காரன் மாதிரி சொல்லணும், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன். உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வைத்து வைத்தேன்னா சேஃப்டி லாக்கர் அதான். சேஃப்டி லாக்கர் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது. பீரோவுக்கு உள்ள சேஃப்டியாக வைக்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பத்திரமாக வைப்போம் நம்ம. அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரியே இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரியே இருக்குது. அப்படி தான். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்கிறேன், இதயத்தில் வைங்க, பத்திரமாக வச்சுக்கோங்க. ஆமாம், இதயத்தில் வேண்டாத கதைகளை எல்லாம் வச்சு இதயத்தை நிரப்பாதீங்க. குப்பைகளை எல்லாம் வச்சு இதயத்தை நிரப்பாதீங்க. உங்கள் இதயத்தை அவருடைய வார்த்தைகளால் நிரப்பி, உங்கள் இதயமெல்லாம் அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்கத்தக்கதாக உங்கள் இதயத்தை அவருடைய வார்த்தைகளால் நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பஞ்சத்தில் ஓடி போயிட்டாங்க இந்த ஆளுங்க. ஓடி போயிட்டு செத்து போயிட்டாங்கங்க. அவங்க நினச்சாங்க செழிப்பான நாட்டுக்கு போகிறோம் நம்ம, அங்கே செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு. வார்த்தை இல்லாமல் வாழ்க்கையில் செழிப்பே இல்லைங்க. வாழ்க்கையினுடைய செழிப்பே வார்த்தையில் தான் இருக்குது. ப்ரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் விசுவாசிக்க விசுவாசிக்க, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் பேச பேச அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை அது எல்லா செழிப்பையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் உபாகமம் 28 அதிகாரத்தை படித்திருக்கலாம். படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும் வார்த்தையில் எவ்வளவு செழிப்பு உள்ளடங்கி இருக்கிறது என்று. ஏன் அங்கு மாத்திரம்தானா? புதிய ஏற்பாட்டிலே செழிப்பு பற்றி பேசப்படவில்லையா? பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகி இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நம் நிமித்தமாய் அவர் தரித்திரரானார் என்கிற வார்த்தையை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலேயும் படிக்கிறீர்களே. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையினால் நாம், அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் என்ன?
செழிப்பு ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். எங்கெல்லாம் வார்த்தை இருக்கிறதோ அங்கெல்லாம் செழிப்பு கூடவே இருக்கிறது. பஞ்சம் இருக்கிறதே என்பதற்காக வார்த்தை இருக்கிற இடத்தை விட்டுவிடாதீர்கள். பஞ்சம் இருக்கலாம், வெவ்வேறு விதமான வித்தியாசமான கோணங்கள் இருக்கலாம், வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் ஒன்றை மறவாதீர்கள். ஒன்று உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அந்த ஒன்று என்ன தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை. வார்த்தை என்னை செழிப்பாக்கும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தியத்தை மேய்ஞ்சுக்கிடணுமா? சத்தியம் தாங்க செழிப்பை கொடுக்கும். ஆண்டவருடைய சத்தியத்துக்காக வாழுங்க. ஆண்டவருடைய வசனங்களுக்காக சாட்சியாக நில்லுங்க. ஆண்டவருடைய வசனத்துக்காக தைரியமாக பேசுங்க. தெருவில் நின்று ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாக சொல்லுவேன்னு தீர்மானம் பண்ணுங்க. எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் கர்த்தருடைய வசனத்தை தைரியமாக சொல்லுவேன்னு தீர்மானம் பண்ணுங்க. உலகத்தில் எங்கே போனாலும் தைரியமாக வசனம் சொல்லுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. வசனத்தை ஒரு மனுஷன் தைரியமாக பேசுவான்னா அந்த மனுஷனை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார். வசனத்தை ஒரு மனுஷன் தைரியமாக பேசினான்னா அந்த மனுஷனை ஆண்டவர் ரொம்ப கனப்படுத்துவார். வசனத்தை ஒரு மனுஷன் தைரியமாக பறைசாற்றுறான்னா அந்த மனுஷனை ஆண்டவர் ரொம்பவே கனப்படுத்துவார் என்று இந்த அருமையான வேளையில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளுகிறேன். ஷாபாலா காபாரா தூராபானா. எஸ் லார்ட், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வார்களாகப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்களாக. பெத்தலகேமா இருக்கட்டும் அப்பா, வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் சுமந்து கொண்டிருப்பார்களாக. உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்திலே வார்த்தைகள் நிறைந்திருக்க ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஒன்று சாமுவேல் 16 அதிகாரத்திற்கு போகலாம். ஒன்று சாமுவேல் 16 அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை பாருங்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகி ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். இங்கே மறுபடியுமாக பெத்லகேம் பேசப்படுகிறது. அப்பத்தின் வீடு இப்பொழுது அபிஷேகத்தின் வீடாக மாறுகிறது. முதலில் அது அப்பத்தின் வீடாக இருந்தது என்று நான் சொன்னேன். இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ உன் தைல கொம்பை எடுத்துக்கோ, தைலத்தால் அதை நிரப்பிக்கிட்டு பெத்லகேமியனா இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு போப்பா. ஈசாயின் வீட்டுக்கு போ. பெத்லகேமியனாகிய ஈசாயின் வீட்டுக்கு போ. அங்கே ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பெத்லகேம் என்றால் ரெண்டு வார்த்தைகளை நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். பெத்லகேம் என்று சொல்லும்போது அது முதலாவது அது அபிஷேகம், அதிகாரம். ரெண்டு வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. பெத்லகேம் அது ஒரு அபிஷேகத்தின் இடம். ஹல்லேலூயா. அது ஒரு அபிஷேகத்தின் இடம். தேவனுடைய சபை அது ஒரு அபிஷேகத்தின் இடம். தேவனுடைய ஆலயம் அது ஒரு அபிஷேகத்தின் இடம். தேவ மனிதர்கள் ஒன்று சேருகிற நேரம் அது ஒரு அபிஷேகத்தின் நேரம். அது ஒரு அபிஷேகத்தின் இடம். வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா?
சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அதை பற்றி பைபிள் சொல்கிறது, அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிறதும் அங்கிகளின் மேல் இறங்குகிற நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. ஆம், ஒன்று சேருகிற நேரம் இருக்கிறதே சபையா. இப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறீர்களே, தேவ ஜனமாய் ஒன்று கூடி பாட்டு பாடி துதி செய்து அவரை உயர்த்தி ஆராதிக்கிறீர்களே, அது எப்படிப்பட்ட நேரமாய் இருக்கிறது என்று என்னை கேட்பீர்களானால் நான் தாழ்மையோடு கூட சொல்வேன், உண்மையிலேயே அந்த நேரம் ஒரு வித்தியாசமான நேரம், ஒரு அற்புதமான ஆச்சரியமான நேரம். அந்த நேரத்திற்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அது ஒரு அபிஷேகத்தின் நேரம். Praise the Lord. ஆராதிக்கிற நேரம் அபிஷேகத்தின் நேரம். ஆராதிக்கிற எந்த ஒரு மனிதனும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காமல் இருப்பான் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆராதிக்கிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பான். ஆராதிக்கிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாயிருப்பான். ஆராதிக்கிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவனாயிருப்பான். ஆராதிக்கிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் நிறைந்தவனாக இருப்பான். ஹல்லேலூயா. அதுதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆராதனை, அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? அபிஷேகம் முக்கியம். மிக மிக முக்கியமானது கர்த்தருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. பெத்லகேமுக்கு ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகிறார். சவுலை கர்த்தர் தள்ளிவிட்டார். இப்பொழுது சாமுவேல் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், துக்கித்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லையே. ராஜா இருக்கிறார், ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்ட ராஜா. மக்கள் இன்னும் அவரை ராஜாவாக எண்ணுகிறார்கள், ஆனால் அவர் தேவனாலே முற்றிலுமாய் புறக்கணிக்கப்பட்டு விட்டார். புறக்கணிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்கிறாரே, ஒரு புதிய ராஜா தேவைப்படுகிறாரே. கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்று தெரியவில்லையே என்று சாமுவேல் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சபையை பாருங்கள். சபைக்கு போதகர் இருக்கிறார், நல்லதுதான். அந்த போதகருக்கு உதவியாக ஆட்கள் இருக்கிறார்கள். இன்னும் அபிஷேகம் பெற்ற ஆட்கள் சபையில் எழும்ப வேண்டும். நம்முடைய ஜெபம், பாஸ்டருடைய மகன் இன்னும் அபிஷேகத்தில் நிரம்பி எழும்பி வர வேண்டும். பாஸ்டருடைய மகள் இன்னும் அபிஷேகத்தில் நிரம்பி எழும்பி வர வேண்டும். பாஸ்டருடைய மனைவி இன்னும் அபிஷேகத்தில் நிரம்பி எழும்பி வர வேண்டும். உடன் ஊழியர்கள் அபிஷேகத்தில் நிரம்பி எழும்பி வர வேண்டும். இன்னும் புதிய ஆட்கள் அபிஷேகத்தில் நிரம்பி எழும்பி வர வேண்டும். எதற்காக? எதற்காக தேவைப்படுகிறது? அங்கே சாமுவேல் ஜாமணி கொண்டிருந்தார். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, நீ பெத்லகேமுக்கு போ, தைல கொம்ப தைலத்தால நிரப்பிக்கிட்டு பெத்லகேமுக்கு போ, ஈசாயின் குமாரரில் ஒருவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஓ ஆண்டவருக்கு மகிமாய், ஆண்டவருக்கு மகிமாய். எல்லா மகிமையையும் நான் ஆண்டவருக்கு தருகிறேன். எல்லா கணத்தையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஆண்டவருக்கு தருகிறேன். அந்த பெத்லகேமில் இருக்கிற தேவன் யார் தெரியுமா? உன்னை அபிஷேகம் பண்ணுகிற தேவன், உன்னை ஆவியினால் நிரப்புகிற தேவன், உன்னை ஆவியின் வல்லமையால் நிறைத்து ஆவியின் அபிஷேகத்தால் உன்னை அனல் மூட்டி பரிசுத்த ஆவியினால் உன் இருதயத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு தேவன் பெத்லகேமில் இருக்கிறார். பெத்லகேமின் தேவன் உன்னை ஆவியினால் நிரப்புகிற தேவன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சிறுபையனாக இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து திருச்சபைக்கு சென்றேன். திருச்சபைக்கு சென்ற பொழுது எல்லாரும் ஆராதனை பாடல் வேளைகளிலே ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகள் பேசி உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தபோது என் இருதயத்திலே ஒரு வாஞ்சை வந்தது, ஒரு தாகம் வந்தது. ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, எல்லா மக்களும் இப்படி வித்தியாசமான ஒரு மொழியை பேசுகிறார்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள்,
ஆவியில் நிறைந்து மகிழ்கிறார்களே, இந்த அனுபவம் எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு தருவீரா என்று நான் அவரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் பாஸ்டர் இடத்திலே போய் கேட்டேன், ஐயா எனக்கு இந்த பரிசுத்த ஆவி வேண்டும் ஐயா, அதற்காக எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பரிசுத்தாவியை பெற்றால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன், பரிசுத்தாவியை பெற்றால் பாவத்தை ஜெயிக்கலாம் என்று நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களே, பரிசுத்தாவி பெற்றால் உன்னுடைய உள்ளத்திலே ஒரு நீரூற்று பாய்ந்து வரும் என்றெல்லாம் நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களே ஐயா, எனக்கு அந்த பரிசுத்தாவி வேண்டும் ஐயா என்று நான் பாஸ்டர் இடத்திலே கேட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உண்மையாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு சனிக்கிழமை மாலை ஒரு சின்ன பரிசுத்தாவி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த மாலை நடந்து கொண்டிருந்த பரிசுத்தாவி கூட்டத்திலே நானும் ஒருவன். பாஸ்டர் பாடல்கள் பாடி உற்சாகமாய் ஆவியிலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நான் மிக மிக தாகத்தோடு இருந்தேன், மிகப்பெரிய வாஞ்சையோடு இருந்தேன், ஒரு ஏக்கத்தோடு இருந்தேன். என் மீது கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற மாட்டாரா, என்னை கர்த்தர் ஆவியினால் நிரப்ப மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். நான் அப்படி எதிர்பார்த்து வாய் திறந்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரித்து கொண்டிருந்தேன். வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோமே, அதே போல கர்த்தர் என்னை அப்படியே நிரப்பி விட்டார் ஆவியினால். ஷாக்கா பௌரியாலா, என்னால் யோசித்து பார்க்க முடியவில்லை, நான் எங்க இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, நான் ஆவியிலே நிறைந்து நான் முழங்காலிலே குதிக்கிறேன், முழங்காலிலேயே அப்படியே துள்ளி துள்ளி குதித்து கொண்டிருக்கிறேன், முழங்காலில் என்னை அறியாமல் நான் மிக உற்சாகமாய் காணப்படுகிறேன், புதிய பாஷைகள் என் வாயிலிருந்து வருகிறது, புதிய நவமொழிகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், புதிய வார்த்தைகள் என் நாவிலே புறப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னால் எதையுமே புரிந்து கொள்ளவே முடியவில்லை, எல்லாம் முற்றிலும் வித்தியாசமான அனுபவங்களாக இருந்தது. என் ஆண்டவருக்கு நான் இந்த நேரத்தில் மகிமையை செலுத்துகிறேன். ஓ பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம். பரிசுத்த ஆவியினாலே தேவன் நம்மை நிரப்பவும் ஆசீர்வதிக்கவும் வல்லவராயிருக்கிறபடியினால் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அந்த தேவனுக்கு மகிமை, அந்த தேவனை உயர்த்துகிறேன். பெத்லகேம்னா என்ன? அது ஆவியின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம், பரிசுத்தாவியின் அபிஷேகம். பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் பெத்லகேமில் இருந்தால் உங்கள் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்குவார் வந்து, அல்லேலூயா, தேடி வந்து கர்த்தர் உங்களை நிரப்புவார், தேடி வந்து கர்த்தர் உங்களை ஆவியினால் நிரப்புவார், தேடி வந்து கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புவார், தேடி வந்து கர்த்தர் உங்களை தம்முடைய வல்ல ஆவியினால் நிரப்பி உங்களை நிரம்பி வழிய பண்ணுவார். பெத்லகேம் என்றால் அது அபிஷேகத்தின் இடம், பெத்லகேம் என்றால் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு மகிமை, அது அபிஷேகத்தின் இடம் மாத்திரமல்ல, அது அதிகாரத்தின் இடம். கர்த்தர் நம்மை ரெண்டு விதமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒன்று, கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாக, அது ஒரு அபிஷேகம். ஆசாரியன் என்றால் அவன் யார் தெரியுமா? தேவனிடத்திலே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவன் தான் ஆசாரியன். ஒரு ஆசாரிய அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், தேவனிடத்திலே தேசத்துக்காய், உலகத்திற்காய், மக்களுக்காய், அழியும் ஜனத்திற்காய் அவரிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள். அந்த அபிஷேகம். ரெண்டாவது ஒன்று இருக்கிறது, அது ராஜரீக அபிஷேகம். ஆசாரியன் கனத்துக்குரியவன், ஆசாரியன் ராஜாவையே அபிஷேகம் பண்ணுகிறவன் அவன்தான். ஆசாரியன் மிக ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவன். ராஜாவே ஆசாரியனுடைய வழிகாட்டுதலைத்தான் ஒவ்வொரு முறையும் நாடுவார். அதுபோல ரெண்டாவது ஒன்று இருக்கிறது அந்த அபிஷேகத்தில். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருப்பீர்களானால் நான் சொல்லுகிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதிகாரம், அதிகாரம், அதைத்தான் வேதத்திலே நாம் படிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன்
பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் மாத்திரமல்ல வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினால் மாத்திரமல்ல வல்லமை, அதுதான் அதிகாரம். இந்த அதிகாரம் ஒரு உலக பிரகாரமான அதிகாரம் இல்லை, இது ஆவிக்குரிய அதிகாரம். அபிஷேகம் பெற்ற பெத்லகேம் வாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்ற பெத்லகேமின் மனிதர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்ற பெத்லகேமின் ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ அபிஷேகம் பெற்றிருப்பாயானால் வல்லமை உனக்குள் இருக்கும், நீ அபிஷேகம் பெற்றிருப்பாயானால் அதிகாரம் உனக்குள் இருக்கும். அந்த அதிகாரத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம், சகல பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம், அந்தகார சக்திகளை முறியடிக்கிற அதிகாரம், பிசாசின் வல்லமைகளை எல்லாம் ஒரு நொறுக்கி போடுகிற அதிகாரம், அது தெரியுமா? அதிகாரம், ஓ காட், அது ஒரு பெரிய அதிகாரம். அன்பானவளே, இந்த அதிகாரத்திற்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். அந்த இயேசுதான் சொன்னார், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொன்னார். பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரம் வச்சிருக்கிறார். சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரம் வச்சிருக்கிறார். ஆமே. என் நாமத்தினால் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினால் அவர்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தார், சர்ப்பங்களை எடுப்பார்கள். இவளெல்லாம் என்ன அதிகாரம்? சர்ப்பங்களை எடுக்கிறது அதெல்லாம் அர்த்தம் வேற. நான் இப்பொழுது அதற்குள்ளே போனால் நேரம் இல்லை, நேரம் முடிய போகிறது. சர்ப்பங்களை எடுப்பது வேற, ஆனால் அதிகாரத்தை பற்றி ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னை ஒரு அதிகாரத்திற்குரிய மனிதனாய் படைத்திருக்கிறார். தேவன் என்னை ஒரு அதிகாரத்திற்குரிய ஒரு நபராகவே வைத்திருக்கிறார். என்னை அதிகாரத்திற்குரிய நபராக வைத்திருக்கிற தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். பிசாசு துரத்துங்க. வீட்டில் பிசாசு இருக்கும், யாராவது புருஷன்ட பிள்ளைட்ட மனைவிட்டு எங்கேயாவது ஒரு பேய் உட்கார்ந்துருக்கும். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பிசாசே எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னை விரட்டுறேன். ஆமென். ஜீசஸ். சபையில் நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை, ஊழியத்தில் நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை, ஊழியக்காரங்க குடும்பத்துக்குள்ள நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னை விரட்டுறேன்னு சொல்லுங்க. பிசாசை விரட்டுற அதிகாரங்க. பிசாசு சில நேரத்தில் அவன் ஜெயிக்கலான்னு நினைப்பான். சொல்லுங்க, நீ ஜெயிக்க முடியாதுப்பா, எங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, உன்னை விரட்ட முடியும் எங்களால். பவுலுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு, பேதுருக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களை ஆவன விசுவாசிகள் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஒரு விசுவாசியை கூட ஆண்டவர் விடவே இல்லை, எல்லா விசுவாசிக்கும் அதிகாரம் இருக்கு. ஏன்னா விசுவாசி பெத்லகேமியன், விசுவாசி ஒரு தாவீது. ஆமே. விசுவாசி ஈசாயின் குடும்பத்தை சார்ந்தவன், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தில் அவர்தான் தகப்பன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சகோதரனாக இருக்கிறாரு. இந்த குடும்பத்தில் நீங்கள் சகோதர சகோதரியாக இருக்கிறீங்க. இந்த குடும்பம் அபிஷேகத்தின் குடும்பம், இந்த குடும்பம் அதிகாரத்தின் குடும்பம். இந்த வீட்டில் அபிஷேகம் உண்டு, இந்த வீட்டில் அதிகாரம் உண்டு, இந்த வீட்டில் வல்லமை உண்டு, இந்த வீட்டில் மகிமை உண்டு, இந்த வீட்டில் பராக்கிரமம் எல்லாம் உண்டு. இந்த வீடு சாதாரண வீடு அல்ல, இது ஒரு அப்பத்தின் வீடு,
இது ஒரு அதிகாரத்தின் வீடு, இது ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு. ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த பெத்லகேமில் பாருங்க, இப்போ கர்த்தருக்கு மகிமை. ஒரு பெரிய அபிஷேகம் வந்து இறங்கிருச்சு இல்லை. இது அப்பத்தின் வீடு, இது அபிஷேகத்தின் வீடு, இது அதிகாரத்தின் வீடு மாத்திரமல்ல, இது ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு என்று கூட நாம் சொல்லலாம். தெரியும், நகோமியை பற்றி திரும்ப போய் பாருங்க. நகோமி தப்பு பண்ணது உண்மைதான், நகோமி மோவாப் தேசத்துக்கு போனது உண்மைதான், ஏதோ அந்நிய தேசத்தில் போய் செழிப்பாக இருக்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு போனா, அங்கே போய் எல்லாத்தையும் இழந்தது உண்மைதான், அவள் கஷ்டப்பட்டது உண்மைதான், அவள் கலங்கி நின்னது உண்மைதான். ஆனால் அவள் மறுபடியும் பெத்லகேமுக்கு வந்தபோது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அதனால தான் நான் சொல்கிறேன், அது ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு. அவள் மறுபடியும் பெத்லகேமுக்கு வந்தபோது அவள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். அவள் மருமகளாகிய அந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். அங்கே ஒரு போவாசை கர்த்தர் கொடுக்கிறார். அங்கே அவளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உங்களை பார் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்போது, நீங்கள் ஆண்டவருடைய அன்பண்டை திரும்பி வரும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் திரும்பி வரும் பொழுது, எல்லா மனிதர்களுமே தவறு செய்கிறார்கள். சிறு சிறு பிழைகள் உண்டு. நீங்கள் தவறியிருக்கலாம், தவறுகள் இழைத்திருக்கலாம், நீங்கள் பிழைகள் செய்திருக்கலாம், அதனால் நீங்கள் அங்குமிங்குமாய் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, உங்களை பார்த்து நான் எல்லா தாழ்மையோடும் சொல்லிக் கொள்கிறது இதைத்தான். உங்களுக்கு நான் அன்போடும் தாழ்மையோடும் இந்த அருமையான வேளையிலே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வீடாகிய பெத்லகேமிலே வந்துவிட வேண்டும். எப்பொழுதும் கொஞ்சம் விலகினது உண்மைதான், கொஞ்சம் தவறினது உண்மைதான், கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாய் காரியங்கள் இருந்தது உண்மைதான். என்னை மன்னியும், மறுபடியும் நான் பெத்லகேமுக்கே வருகிறேன், மறுபடியும் உம்முடைய வீட்டிற்கே நான் வந்து விடுகிறேன், மறுபடியும் உம்முடைய வாசஸ்தலத்திற்கே நான் வந்து விடுகிறேன், மறுபடியும் அந்த வார்த்தையின் வீட்டிற்கே நான் வருகிறேன், அந்த அப்பத்தின் வீட்டிற்கே நான் வருகிறேன். அங்கே வந்தபொழுது அவளுக்கு அப்பம் மாத்திரமல்ல, அவளுக்கு ஆசீர்வாதங்கள் காத்திருந்தது. இந்த வீடு ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு. இந்த வீட்டிலே தேவன் இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இந்த வீட்டிலே இருக்கிறார். அந்த தேவன் உங்களை அபரிமிதமாய், ஏராளமாய், தாராளமாய், நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஷபாலா கபௌரியா அந்தரபலா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாருங்க. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாரு, நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வீட்டில் இருக்கிறோம். ஆமாம், உங்கள் சபை தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் வீடு. உங்கள் சபையில் நீங்கள் எவ்வளவு தூரம் சாட்சியாக நிலைச்சிருக்கிறீங்களோ, உங்கள் சபையில் எவ்வளோ தூரம் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ, உங்கள் சபையில் எவ்வளவு தூரம் நீங்கள் உத்தமமாக இருக்கிறீங்களோ, அது இந்த சபை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வீடு. இந்த சபை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வீடு. இந்த சபையை போல ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு உங்களுக்கு வேறு எங்குமே இல்லை. நீங்கள் எப்பொழுதும் இந்த சபையோடையே நெருக்கமாக, இந்த ஊழியத்தோடையே உண்மையாக, இந்த ஊழியத்தோடையே உத்தமமாக, இந்த ஊழியத்தோடையே எப்பொழுதும் இந்த ஊழியத்தை நேசித்து, ஊழியக்காரர்களாகி எங்களை நேசித்து, ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை நேசித்து, இந்த சபையோடையே நீங்கள் இணைந்திருந்தால், நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே போவார். நகோமியின் ஆசீர்வாதம், அங்கே போடப்பட்டிருக்கிற ரூத்தின் ஆசீர்வாதம், இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்து, உயர்வுக்கு மேல் உயர்வை கொடுத்து, மேன்மைக்கு மேல் மேன்மையை கொடுத்து, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இது வார்த்தையின் வீடு, அப்பத்தின் வீடு. இந்த பெத்லகேம், இது ஒரு அபிஷேகத்தின் வீடு. இந்த பெத்லகேம் ஒரு அதிகாரத்தின் வீடு. இந்த பெத்லகேம் ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இது ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு. தேவனனை ஆசீர்வாதத்தின் வீட்டிலே வைத்திருக்கிறார். தேவனனை வைத்திருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டிலிருந்து ஒரு நாளும் நான் எங்கும் போவதில்லை. தேவனனை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வீட்டிலே நான் இறுதி மட்டுமாய் நிலைத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை
நன்மைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறவள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள எங்கள் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உன்னதத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி, உன்னதத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உன்னதத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற ஆண்டவரை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, இந்த அருமையான மாலை வேளையில பெத்லகேம் என்கிற அந்த ஒரு ஸ்மால் டவுனை பற்றி நாங்கள் இவ்வளவு நேரமாய் சிந்தித்து கொண்டிருந்தோம். அப்பா, பெத்லகேம் நாங்கள் தானப்பா. இயேசு எங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை, வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது என்கிற நம்பிக்கை, அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, அதிகாரம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆசீர்வாதமும் எங்களுக்குள்ளே இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் தானப்பா பெத்லகேம். பெத்லகேமாகி எங்களுக்குள்ளே தானப்பா எல்லாம் இருக்கிறது. சுவாமி, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வசனம் கேட்ட ஒவ்வொருவரும் பெத்லகேமாய் மாறுவார்களாக. பெத்லகேம் என்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் முழுமையாய் சுதந்தரிப்பார்களாக. கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை வாழ்க்கையிலே கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாக. ராஜா தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், பாதுகாத்து கொள்ளும், கூட இரும், பராமரித்தருளும், வழி நடத்தும், தடைகளை எடுத்து போடும். உம்முடைய சித்தம் நிறைவேற முற்றிலும் எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பொறுப்பான உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதும் தந்து தாழ்மையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியே பிரத்யேகமாய் ஆசீர்வதித்து நன்மையான காரியங்களால் நிரப்பி நடத்த வேண்டும் என்று தாழ்மையோடு அடியான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கே மகிமை ராஜா. இயேசன் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை ஆசீர்வாதமும் பெருகுவதாக. இந்த நேரத்திலையும் கூட நாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லி முடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை ஆன்லைனில் நீங்கள் ஜிபே வழியாக அல்லது ஃபோன்பே வழியாக அல்லது சர்ச்சினுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கிறது அந்த வழியாக நீங்கள் ஆர்டிஜிஎஸ் என்இஎஃப்டி வழியாக உங்கள் காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். நாம் எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கே மகிமை. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். டுடேஸ் வேர்டு கேளுங்க. இன்னும் சில அறிவிப்புகள் உங்களுக்கு போடுவாங்க, அதெல்லாம் பாருங்க, அவளையெல்லாம் பின்பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை. ஆமேன்.